பசங்கள்லாம் சேர்ந்து கேரளாவுக்கு வந்து ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லோருமே 2020 படித்து முடிச்சுட்டு எல்லோரும் ஜாப்க்கெலாம் வெளியே போயிட்டாங்க. பெருசாக பசங்களாம் யாரும் மீட் பண்ணல. அதனால் வந்துட்டு எங்கேயாவது ட்ரிப் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து ட்ரிப் அரேஞ்ச் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு இடம் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து வர்கலா பீச்சும், இன்னும் வந்து ஜட்டாயு ஸ்டாச்சுக்கும் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப் வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுனுக்கு வந்து புக் பண்ணோம். ஆனால் போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடைசி வரல, வெயிட்டிங்லேயே தான் இருந்துச்சு, கன்ஃபார்ம் ஆகலை. ரிட்டர்ன் டிக்கெட் வந்துட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து இந்த எர்ணாகுளம் ஜங்ஷன் டு வர்கலா சிவகிரியில் அந்த ஜங்ஷன் வரலும் இருக்கக்கூடிய அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா நேச்சரான விஷயமே எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நிறையா ஆறு, நிறையா ஏரிகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய வாய்க்கால்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக விவசாயம்ன்றது நான் இந்த பெருசாக நான் பார்க்கல. அந்த எர்ணாகுளம் மட்டும் வர்கலா சிவகிரியிலும் பெருசாக பார்க்கல. ஆனால் கேரளாவில் வந்து சில பார்ட், அது சில ஏரியாக்களில் வந்துட்டு நெல் விவசாயம் வந்து நல்லா நடக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் நான் பார்த்த ஊரில் எங்கேயுமே கிடையாது. இங்கே வந்து அதிகம் பார்த்திங்கன்னா பலா மரங்கள் நிறையா இருந்துச்சு. வீட்டுக்கு 4 மரம் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. தென்னை மரங்கள் ரொம்ப குறைவு. அதே மாதிரி பைப் சிஸ்டம், இந்த வாட்டர் சிஸ்டம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வீட்டுக்கு வீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிணறு இருந்துச்சு, சின்ன கிணறு, மினி கிணறு மாதிரி இருந்தது. அவங்க தேவைக்கு தண்ணி எடுத்துக்கிற மாதிரி வாழை மரங்கள் கொஞ்சம் இருந்தது. மற்றபடிக்கு வந்துட்டு இந்த வேப்ப மரன்றது நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த எர்ணாகுளம் டு அந்த வர்கலா சிவகிரி வரலும் நான் ஒரு 3 வேப்ப மரம் தான் பார்த்தேன். வேப்ப மரன்றது அங்கே சுத்தமாக கிடையாது, வேப்ப மரமே இல்லை. ஏன் அப்படின்னா ப்ரெஷ் பண்ணுறதுக்காக நீங்கள் ப்ரெஷ்லாம் எடுத்துகிட்டு போகல, பல்லுக்குச்சிருந்தால் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மரம் தோணும் கிடைக்கவே இல்லை, கிடைக்கல. கரெக்டாக வர்கலா சிவகிரியில் ஒரே ஒரு மரம் இருந்துச்சு, ரொம்ப ஹைட் இருந்துச்சு, அதை நாங்கள் ஒடிச்சுக்கிட்டோம். மற்றபடி அந்த வேப்பறது சுத்தமாக இல்லை. மற்றபடிக்கு எல்லாம் காட்டு மரங்கள் நிறையா இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கேரளா காட் ஓன்ஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க, அது உண்மையான விஷயந்தான். அந்தளவுக்கு நேச்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறையா விஷயங்கள் அங்கே வந்து ரசிக்கிறதுக்கு நிறையா இருந்தது. இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் புக் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு பசங்க வந்து ஈரோட்டில் தான் நாங்கள் எல்லாருமே வந்து ட்ரெயின் ஏறினோம். 9:10 ஏறினோம். அதை எங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகாதனால அன்ரிசர்வில் தான் போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம். பாதி பசங்க வந்துட்டு மதுரையில் இருந்து ஏறினாங்க, அவங்க கரெக்டாக ரீச் ஆகிட்டாங்க. நாங்கள் 10 ஏறி அடுத்த நாள் காலையில் 8:30 தான் வந்து வர்கலா சிவகிரிக்கு போனோம். அங்கேருந்து போயிட்டு அந்த வர்கலா சிவகிரி ஜங்ஷன்லேயே இருந்து பார்த்திங்கன்னா நான் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். அங்கே வந்துட்டு போனீங்கன்னா வர்கலா பீச் போகணும்னு சொல்லி பஸ் கேட்டிங்கன்னா பஸ் இருந்துச்சுன்னா ஏறிக்கலாம். ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தான் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏன்னா கொஞ்சம் பாஷை தெரியாது, ஓரளவுக்கு இது பீச் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு புரியும். பீச்சுன்னு சொன்னிங்களா கரெக்டாக சொல்லிடுவாங்க. மற்றபடிக்கு அவங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை. ஆனால் வர்கலா பீச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பஸ் எங்கே இருக்கும் எல்லாமே சொல்லிடுவாங்க. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து இறக்கி விட மாட்டாங்க. ஒரு 800 மீட்டர்ஸ் தூரம் இருக்கும் பீச்சுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். நீங்கள் மறுபடியும் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் பீச்சுக்கு போகலாம். போகிற வழியில் நிறையா கடைகள் இருக்கும், அதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கும், அதே மாதிரி ரெசார்ட் இருக்கும், அப்புறம் அந்த எப்படின்னா ட்ரெஸ் கடை இந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு போகலாம். இல்லைனா ரெசார்ட் ஒரு ரூம் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீச்சுக்கு போகலாம். நாங்கள் டைரெக்டாகவே பீச்சுக்கு போயிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பசங்களாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போனோம், எப்படின்னா போயிட்டு குளிக்கலாம் அப்படி என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அலையினுடைய வேகம் வந்து ரொம்ப அதிகமானதுனால குளிக்கவே முடியல. சரி அப்புறம் என்ன பண்ணுறது, அங்கே வந்து தடை பண்ணிட்டாங்க நிறையா போலீஸ் இல்லை சேஃப் கார்ட்ஸ்னு சொல்லிவிட்டு அவங்க அலாட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இருந்தாங்க, நம்ம அந்த அவங்க ஒரு பார்டர் மாதிரி அங்கே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க நூலாம் கட்டி விட்டு. அதை நீங்கள் கிராஸ் பண்ணி போய் வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே ரொம்ப டீப்பாக இறங்குனிங்கன்னா அவங்க வந்து போங்கன்னு சொல்லி முடிக்க விட்டுறாங்க. அது வந்து போக முடியல. அங்கே எப்படின்னா நிறையா விஷயங்கள், நிறையா கல்ச்சர் இருந்துச்சு. எப்படின்னா எல்லா ஸ்டேட்லேருந்து மக்கள் வந்திருந்தாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்தாங்க. அந்த ஒரு கல்ச்சர் எல்லாமே அங்கே இருந்தது. அதே இந்த கடலை செத்தக்கூடிய மீன்கள்லாம் வந்து கரை ஒதுங்கிருந்தது. நிறையா ஒரு டிஃப்ரெண்ட் மீன்ஸை அங்கே எல்லா மீனுமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிவிட்டு அவர் கிளம்பியாச்சு. பீச்சில் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. மற்றபடிக்கு அங்கே நம்ம பெருசாக என்ஜாய் பண்ண முடியாது. குளிக்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. மற்ற டைமில் போயிருந்தால் குளிச்சுருக்கோம் என்ன தெரியல. நாங்கள் போன டைமில் குளிக்க முடியல. அங்கே வந்து மக்கள் இங்கே யார் அதிகம் இருந்தாங்கன்னா ஐயருங்க அதிகமாக இருந்தாங்க. இந்த திதி கொடுக்க வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க தான் மோஸ்ட்லி இருந்தாங்க அதிகம். 100 ஒரு 80% பீப்புள் அவங்க தான் இருந்தாங்க. டூரிஸ்ட் பீப்புள் அந்த 20% தான். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பியூட்டி எல்லாமே நம்ம பார்த்துட்டு, ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வர்கலா சிவகிரி அந்த பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சுற்றி எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் ரெசார்ட் பார்த்தோம். ரெசார்ட் பார்த்துட்டு நாங்கள் ரூம் ஸ்டேக்கு வந்துட்டு எவ்வளோ எல்லாமே பேசி எல்லாமே புக் பண்ணி ஃபைனலைஸாக
ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. எல்லாமே எல்லாருமே தலைக்கு விழுன்னு சொல்லி போட்டு நாங்கள் எல்லாமே போயிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு அன்றைக்கி, அதாவது சாட்டர்டே அன்றைக்கே வந்துட்டு நாங்கள் ஜடாய் ஸ்டாச்சுக்கு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எங்கன்னா திரும்ப அங்கே ரூமில் எல்லாம் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பேக்லாம் வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு பஸ் ஏறினோம். நீங்கள் அங்கே பீச்லேருந்து வர்க்கலா, அதாவது வர்க்கலா பஸ் ஸ்டாண்டு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பஸ் ஏறினோம். அங்கே போயிட்டு நீங்கள் அங்கேருந்து பாரிப்பள்ளி, எனக்கு ஊர் பேர் சரி ஞாபகம் இல்லை, பாரிப்பள்ளிக்கு போனீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் மேலே வரும். அங்கேருந்து ஜடாய் ஸ்டாச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இருந்துச்சு. நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ஜடாய் ஸ்டாச்சுக்கு போகணுன்னு சொன்னிங்கன்னா எந்தெந்த பஸ் ஏறணும் எல்லாமே சொல்லிடுவாங்க. நாங்கள் அங்கே போயிட்டு பாரிப்பள்ளியில் போய் இறங்கிட்டு நடந்து தான் போனோம். பைக்லாம் எடுக்கல, ஆனால் பைக் எடுக்கலாம் ரெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதாவது 1 டேக்கு எடுத்துக்கலாம், 1 டேக்கு எடுத்திங்கன்னா ஒரு பைக்குக்கு 300 சம்திங். அது நாங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் எடுக்கல. பஸ்ஸில் போயிட்டு நடந்து போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அங்கேயே இருந்தது. ரப்பர் மரங்கள் ரொம்ப நிறையவே இருந்தது. அதையும் கொஞ்சம் எல்லாம் கவனிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கெல்லாம் பேசணும், எப்படி போகணும் எல்லாம் கேட்டுட்டு போனோம். அதே மாதிரி அங்கே ஜடாய் ஸ்டாச்சுக்கிட்ட போகணும் அப்படின்னா நீங்கள் திரும்ப நடக்கணும். அங்கே அந்த பாரிப்பள்ளி பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் அந்த ஸ்டாச்சுக்கிட்ட, அதாவது அந்த மலைக்கிட்ட போகிறதுக்கும் நடக்கணும். ஆக்சுவலாக அது ஃபுல்லாகவே மலை தான், அங்கே மலைக்கிட்ட போகிறதுக்கும் நடக்கணும். மேலே ஸ்டாச்சுக்கிட்ட போகிறதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வேணுமோ, அதுவும் நடக்கணும். ஸ்டெப்ஸ் தான் அவங்களெல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் நடக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரோப் காரில் போய்க்கலாம். அந்த ரோப் காருக்கு வந்து 500 ருபீஸ் பர் பர்சனுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். நீங்கள் நடந்து போகணுன்னா 250 ப்ளஸ் ஜிஎஸ்டி. நாங்கள் பசங்கள்லாம் போனோம், சரி ரோப் காரில் எல்லாம் எப்படி போகிறதுன்ட்டு என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிற பார்த்தே நாங்கள் சூஸ் பண்ணி 250 ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணியே நாங்கள் போனோம். டிக்கெட் வாங்கிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது இருந்துச்சு, நம்ம ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா மேலே வந்து கேன்டீன் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வியாபாரம் நடக்காது அப்படிங்கிறனால நீங்கள் எல்லாமே கீழே வச்சுருவாங்க. மேலே போயிட்டு நல்லா சூப்பராக என்ஜாய்மெண்ட், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் டாப் வியூ ஃபுல்லு எல்லாமே தெரியும். அங்கே வந்து இது நிறையா இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்து அந்த ட்ரோன் வியூலெலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியாது, ஏன்னா ட்ரோன் வியூங்கிறது நல்லா டாப்பில் போய் எடுத்துருப்பாங்க, அதனால் நமக்கு அப்படி தெரியும். ஆனால் அங்கே போனால் அப்படி தெரியாது. நம்ம சுற்றி இருக்கிற ரசிச்சுக்கெலாம் அந்த ஜடாய் ஸ்டேஜ் நம்ம அப்படி பார்க்க முடியாது, சுற்றி தான் பார்க்க முடியும். அங்கே கோயில் இருந்துச்சு, நிறைய மக்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. நல்லா சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த 1 டே அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பேச்சுலர்ஸ்லாம் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த நடக்கிற வழியில் நிறையா பார்த்தோம். திரும்பி நடந்து வந்துட்டு அங்கே என்னென்னா நாங்கள் பிளான் பண்ணாமல் போயிட்டோம். பிளான்னா பெருசாக பிளான் பண்ணல, நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்துட்டு அந்த ஜடாய் ஸ்டாச்சும் பீச்சுக்கு மட்டும் பிளான் பண்ணலாம்னு வந்துட்டோம். அதை நீங்கள் பிளான் யாராவது ஒரு பேச்சுலர்ஸாக போகிறீங்கன்னா ட்ரிப் வந்து கரெக்டாக ஒரு பிளான் பண்ணிங்க, அதாவது ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன இருக்குது அதுக்கு மாதிரி டைம் அலோகேட் பண்ணி நீங்கள் வந்து போய்க்கலாம். நாங்கள் வந்து அந்த மாதிரி டைம் அலோகேட் பண்ணாமல் நாங்கள் கரெக்டாக போனது சாப்பிட்டது ரூம் எடுத்தது இதிலேயே நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக இந்த நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம். அந்த ரெசார்ட்லலாம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக டைரெக்டாக பஸ்லேருந்து போனோடனே நீங்கள் புக் பண்ணி ரெஃபரன்ஸ் ஆகிட்டு டக் டக்குன்னு கிளம்பிடலாம். நாங்கள் அப்படி பண்ணாமல் போயிட்டாங்க, எங்கே போகலாம் என்ன போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதனால் நாங்கள் பெருசாக எங்கேயும் போக முடியல. ஜடாய் ஸ்டாச்சுக்கும் பீச்சுக்கு மட்டும் போயிட்டு, அதுவும் பீச்லேயும் குளிக்க முடியல. சப்போஸ் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக ப்ரீ பிளானோடு போங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி என்ஜாய் பண்ணலாம், அதுவும் பண்ண முடியல. ஏன்னா நாங்கள் ஜடாய் ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்ததே ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா நான் நடந்ததே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக நடந்துட்டோம். அது வந்து ஹில் ஸ்டேஷன், நம்ம ரோட்டில் நடக்கிறது வேறு, ஹில் ஸ்டேஷன் அப் அண்ட் டவுன் ஏரியாங்கிறது ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்புறம் திரும்ப வந்து சாப்பிட்டு ரூமுக்கு போனால் ரொம்ப டயர்டு, எல்லாமே படுத்து தூங்கிட்டாங்க. அப்புறம் எங்கேயும் போக முடியல. ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தாங்க கிளிஃபுக்கு போகலாம் இல்லை ஃபயர் கேம்ப் போகலான்ட்டு. அப்புறம் அப்படியெல்லாம் பேசிவிட்டு அந்த அங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் போக முடியல. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே சண்டே வந்துருச்சு. அப்புறம் சண்டே நேரமாக இருந்துருச்சு, கணக்கு வழக்கெலாம் பார்த்தோம். அதாவது கணக்கு வழக்கெலாம் ஒரு பர்சனுக்கு எவ்வளோ வருது அதை தான் பார்த்தோம், பெருசாக இது பண்ணல. எவ்வளோ ஃபுட்டுக்கு செலவாச்சு எல்லாம், ஏன்னா ஒருத்தர் மொத்தமாக போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு எவ்வளோ வருதுங்கிற எல்லாமே பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பணும். புக் பண்ணது ரூம் புக் பண்ணது பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணணும். ரூமை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி 3 ரூம் எடுத்துருந்தோம். அதில் ஒரு ரூமில் மட்டும் எல்லாம் பேக் வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஐலாண்டுன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கே போயிட்டு திரும்ப வரத்துக்கு டைம் ஆச்சு. அந்த ஐலாண்டு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார், இங்கே ஐலாண்டுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறது நிறைய இடம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டிகிட்டு போனது ஒரு போட்டில் தான் கூட்டிகிட்டு போனார். அந்த போட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் கார்டு, அதாவது அந்த லைஃப் ஜாக்கெட் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் சப்போஸ் போகிற மாதிரி இருந்தால் அந்த லைஃப் ஜாக்கெட்டோடு போங்க, ஏன்னா அது வந்து ஒரு 100 அடிக்கு வந்துட்டு ஒரு 6 மாதிரி அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு. அந்த 6 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆழன்றதுன்னு தெரியாது, ஆனால் அலைகள்லாம் கிடையாது, தண்ணி அப்படியே நல்லா ஃப்ளோவில் தான் இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்டே எல்லாம் கூட்டிகிட்டு போனார்.
சப்போஸ் யாருக்காவது நீச்சல் தெரியாமல் விழுந்துட்டிங்க, அந்த படகு வேறு போட்டு ரொம்ப ஆழம், எந்திரிச்சு வந்து அதில் என்ஜாய்லாம் பண்ண முடியாது. டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு போகிறோம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. உட்காந்திங்கன்னா பஸ்ஸில் ஸ்கூல் பஸ்ஸில் போகிற மாதிரி போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதில் ஆடினீங்கன்னா கவுந்துடும். யாருக்கா நீச்சல் தெரியும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அது எந்த அளவுக்கு ரிஸ்க்காக இருக்குன்றது தெரியாது. அப்புறம் ஃபோனு பர்ஸ் இது எல்லாமே வீணாக போயிடும். அதனால் ஒரு படகுலேயே அதிலே போகிறீங்கன்னா ஒரு லைஃப் ஜாக்கெட்டோட பேசிப்போங்க. அது வந்து ரேட்டு பேசுவார் ரொம்ப ஹையாக சொன்னார். ஏன்னா நீங்களா ரெகுலராக பண்ணுறீங்க, யாராவது புதுசாக டூரிஸ்ட் வராங்கன்னா அவங்க தலையில் மிளகா அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு ரேட்டு வந்து ஹையாக சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கரெக்டாக பேசி எல்லாமே பண்ணிக்கணும். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் அந்த வர்க்கலா பீச்சில் வந்துட்டு ரூம் எடுத்தாலும் சரி, அங்கே சாப்பாட்டுக்கும் சரி, எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக பேசுங்க. ஏன்னா டூரிஸ்ட் வராங்கனாலும் அவங்க ரொம்ப ஹையாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா பேரம் பேசுனீங்கன்னா அவங்க வழிக்கு வந்துடுவாங்க. நாங்கள் அப்படி தான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப ஹையாக சொன்னாங்க, நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. நாங்கள் எல்லாமே கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த ஐலாண்டு போகிறதுக்கும் யார் போனாலும் ரேட்டு மட்டும் கரெக்டாக பண்ணிக்குவாங்க. அதேமாதிரி போகும்போது ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக அவர் கூப்பிட்டு போனார். அங்கே வந்து ஒரு ஐலாண்டு கூப்பிட்டு போனார். நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போனோம், ஐலாண்டில் வந்துட்டு நிறையா என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கெலாம் ஒன்றுமே கிடையாது. கூட்டிகிட்டு போனார், ஒரு சின்ன தீவு மாதிரி இருந்துச்சு, அதை சுற்றி மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து அவர் என்ன சொன்னார்னா, கலாச்சாரத்தை மீறிடாதீங்களா சொன்னார். நாங்கள் அப்படின்னா என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம், என்ன இப்படி அப்படி இருக்குமோன்ட்டானா ஒன்றுமே இல்லை. போனால் அங்கே ஒரு போட்டு மாதிரி இருந்துச்சு, சின்ன ஒரு போட்டு மாதிரி இருந்துச்சு, அது செல்ஃப் ட்ரைவ் பண்ணுற மாதிரி அது ஒரு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அங்கே போனால் டைம் போகிறது தெரியாது, அது மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடிக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் குளிக்கலாம்னு சொன்னாங்க, அந்த தண்ணி பார்த்தா குளிக்கவே தோணல. அப்புறம் குளிக்கும் இல்லை, ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணிவிட்டு எல்லாமே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த கந்தசாமி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்ரம் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கலர் கலருக்கு அந்த போட்டில் எடுத்துப்போம், அந்த மாதிரி தான் ஒரு போட் இருக்கும். அதில் நீங்கள் டிக்கெட் வாங்கி நீங்கள் ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு பில் போடுவாங்க. நீங்கள் பசங்களோட போனீங்கன்னா விளையாடுறதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் வந்துட்டு நான் ஒரு 7 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இந்த வீடியோ நான் என்ன சொல்லணும்னா, நாங்கள் அந்த ட்ரிப்பில் என்னென்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் கவர் பண்ணிடுறேன். அடுத்தடுத்து இந்த பார்ட் 2 to 7 வரலுமே நாங்கள் அங்கே இருந்தது எல்லாமே காமிப்பேன். அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து பார்ட் 1. இதில் வந்து ஓரளவு எங்கெங்கே போகணுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். நாங்கள் பிளான் பண்ணது பண்ணாத என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். மற்றபடிக்கு பெருசாலாம் எதுவும் இல்லை. அடுத்து ரிட்டர்ன் டிக்கெட் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நாங்கள் எல்லாமே வந்துட்டோம். மற்றபடிக்கு பெருசாக வந்து வேறு என்ன சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது நாங்கள் பண்ண தப்பு, நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு நாங்கள் ப்ரீ பிளான் எல்லாம் போயிட்டோம். நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா அந்த 2 டேஸ் அந்த 2 நாளையும் நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பிளான் பண்ணாலும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்துச்சு. ட்ரெயின் வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சண்டே 4:00 ஏற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அந்த சண்டேயில் வந்து எங்களுக்கு பெருசாக என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல. ஏன்னா 4 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா நாங்கள் ஒரு 2 மணிக்கு எங்கே போனாலும் 2 மணிக்கு ரூமுக்கு வந்தால் தான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் கிளம்பி அங்கே ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஜங்ஷனுக்கு போனால் தான் நாங்கள் ட்ரெயின் ஏற முடியும். அப்படிங்கிறப்ப எங்களுக்கு டைமிங் ரொம்ப கம்மி. அந்த 12 மணி வரையிலேருந்து அந்த சண்டே கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் தான் எங்களுக்கு டைம். நாங்கள் கிளம்புனதே ஒரு 10 மணிக்கு தான். சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமில் செக் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு 10 மணிக்கு பக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பஸ் ஏறி அந்த பஸ்ஸில் அந்த பஸ் ஏறி அங்கே போனோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் என்னமோ அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு சண்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அங்கேயும் இங்கேயுமோ போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக என்ஜாய்மெண்ட் பண்ண முடியல, போனோம் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போது சாட்டர்டே என்ஜாய் பண்ண மாதிரி சண்டே பண்ண முடியல, டைம் இல்லை. நீங்கள் சப்போஸ் ரிட்டர்ன் டிக்கெட்டை வந்து ட்ரெயினுக்கு வந்து புக் பண்ணுறீங்கன்னா ஒரு எப்படின்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த அப்போ தான் அந்த ஃபுல் டே உங்களுக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி கிடைக்கும், இல்லைன்னா வந்து கிடைக்காது. இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய். ஃபோட்டோ எடுத்து வயசான கிளம்பு எப்படி ஏறான். இது வந்து பார்த்திங்கன்னா வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனில் கேரளா விசிட்டர் சென்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங் மாதிரி உள்ள வச்சுருக்காங்க. அது This is 2, 3, 4, and 5. நீ உள்ள இருந்து எந்திரிக்கிறது போயிட்டு இருக்கான்.